Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Senthilnathan Counselling Day 8. December 7th தேதி நடக்க போகுது. அந்த அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கற ஹைலைட்ட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். BC க்கு சேஃப் ஃபிராங்க் ஃபார் கேட்டகரி B. கேட்டகரி Bங்கிறது செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்ங்க. சோ நாளையோட BC க்கு அந்த சீட்ஸ் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் MBC BCM க்கு நாளையோட கேட்டகரி A சீட்ஸ் க்ளோஸ் ஆயிடும். சோ அதுக்கான சேஃப் மார்க் சேஃப் கட் ஆஃப் ரேங்க் இதெல்லாம் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கறோம். சார் SC SCA ST ஸ்டூடண்ட்ஸ்க்கு சார் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு திருப்பியும் அவங்களுக்கு சீட் கேட்டகரி ஏலயே மீதி இருக்கும். திருப்பியும் செகண்ட் ஷெட்யூல்ல அவங்கள கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் இன்னும் முடியலங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு இன்னும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. சோ நாளைக்கு ஷெட்யூல் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் 3152ல இருந்து 3707 வரை கூப்பிடுறாங்க. 538 மார்க்ல இருந்து 528 மார்க் வரைக்கும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட் ஆஃப் இதை விட குறையும். அதனால நாளையோட அவங்களுக்கு சீட் க்ளோஸ் ஆகாது. அதனால என்னையோட அவங்களுக்கு சீட் க்ளோஸ் ஆகும். அப்ப நம்ம சேஃப் ரேங்க் சேஃப் மார்க் பாத்துக்கலாம். இப்போ பிசிக்கு கேட்டகரி B. கேட்டகரி பிங்கிறது செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ். ஃபீஸ் வந்து 4 lakhs to 7 lakhs வரைக்கும் இருக்கு. ஸோ ஸ்டேட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3272 சேஃப் ரேங்கா இருக்கு. கம்யூனிட்டி ரேங்க் 2075 இருக்கு. கட் ஆஃப் மார்க் 536 இருக்கும். பட் இந்த மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 7 lakh பெர் இயர்லாம் கட்ட ரெடியா இல்லாததுனால அவங்க கேட்டகரி ஏக்கு வெயிட் லிஸ்ட் போட்டுட்டு போயிடுவாங்க. கேட்டகரி பிக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் குறையுங்க. ஓகே, அது எவ்வளவு குறையுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி கேட்டகரி ஏல நாளையோட எம்பிசி பிசிஎம்க்கு சீட் முடியறதுனால அவங்களுக்கு சேஃப் ரேங்க் சேஃப் கட் ஆஃப் பார்த்தலாம். எம்பிசிக்கு ஸ்டேட் ரேங்க் வந்து 3569 வரைக்கும், கம்யூனிட்டி ரேங்க் 705 வரைக்கும், கட் ஆஃப் மார்க் 531 வரைக்கும் நாளைக்கு சீட் கிடைக்கும். நாளையோட எம்பிசிக்கு கேட்டகரி ஏ 23 கவர்மெண்ட் 3 செமி கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் க்ளோஸ் ஆயிடுங்க. பிசிஎம்க்கு ஸ்டேட் ரேங்க் சேஃப் ரேங்க் எது அப்படின்னு பார்த்தா 3410, கம்யூனிட்டி ரேங்க் சேஃப் ரேங்க் 133, கட் ஆஃப் மார்க் 534 வரைக்கும் நாளைக்கு கண்டிப்பா சீட் கிடைக்கும் இந்த கேட்டகரி ஏ 23 கவர்மெண்ட் அண்ட் 3 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல. ஸோ இந்த கட் ஆஃப்ல ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணலாம், 1 or 2 இறங்கி போகலாம். ஏன்னா செமி கவர்மெண்ட் காலேஜஸ்ல எங்களுக்கு வேணான்னு நிறைய பேர் சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் இதை நம்ம வந்து சேஃப் மார்க் அண்ட் சேஃப் கட் ஆஃப் ரேங்க பாக்குறோம். ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்னங்க? பிசிக்கு கேட்டகரி பி செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்ல சீட் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எம்பிசி பிசிஎம்க்கு கேட்டகரி ஏல சீட் க்ளோஸ் ஆயிடும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஷெட்யூல் முடிஞ்சுமே கூட சீட்ஸ் இருக்கும். அதனால அவங்கள தனி ஷெட்யூல் போட்டு கேட்டகரி ஷெட்யூல்னு போட்டு அவங்கள கூப்பிட்டு சீட்ஸ் அலாட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் டுமாரோ கோயிங் டு ஹேப்பன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.